Hello friends, welcome to JIJO Sisters'cooking. இன்னைக்கு நம்ம குக்கிங்கில் ரொம்பவே ஈஸியாக ஒரு சைட் டிஷ் வெரைட்டி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார், ரசம், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் வந்து கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்சதும் அதில் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் கொஞ்சம் இந்த மாதிரி நீல நீளமாக வந்து கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது வதங்கினதும் நான் வந்து இன்றைக்கி வந்து முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். முருங்கைக்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காயை நல்லா கழுவிட்டு அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி நல்லா நாலு நாளாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து காயோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதுக்கு காரத்துக்கு வந்து நான் வந்து மிளகாய் தூள் தான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு காரம் வந்து மிளகாய்த்தூள் சேர்க்க பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாய் கூட நீங்கள் வெங்காயம் தாளிக்கிறப்பையே கூட சேர்த்துக்கலாம். இதில் இன்றைக்கி நான் வந்து ஒரு ஒன்றுலேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்ததும் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து சிம்மலையே வச்சு வந்து நல்லா வந்து காயோடு சேர்த்து மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போ காய் வேகிறதுக்கு வந்து நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்ததை வந்து மூடி வச்சுடுங்க. காய் வேகிற வரைக்கும் நல்லா மூடி வச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து காய் வந்து ஒரு அரை பதத்துக்கு மேலே நல்லாவே வந்து வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மலையே வச்சுட்டு நல்லா வந்து காய் இன்னும் கொஞ்சம் வேகட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து காய் வெந்துருச்சான்றதை செக் பண்ணுவோம். பார்த்தீங்க அப்படின்னா காய் வந்து நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இந்த காயோடு வந்து நம்ம வந்து தேங்காயும் சீரகமும் மட்டும் நான் வந்து இது கூட அரைச்சி சேர்க்க போகிறேன். தேங்காயும் சீரகமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலுவழுப்பாலாம் இல்லைங்க, கொஞ்சம் குறை குறப்பாகவே வந்து நீங்கள் வந்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும். இப்போ இந்த இதையும் சேர்த்ததை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தேங்காயும் சீரகமும் நம்ம எடுத்து சேர்த்தோம்லாம் அரைச்சிட்டு, அதையும் சேர்த்ததை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியலை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாதம் சூடாக வச்சு அதில் நெய் ஊற்றி சாம்பார் சேர்த்து அது மாதிரி வந்து பூண்டு குழம்புலாம் இருக்குல்ல அதுக்கு இதெல்லாம் வந்து இந்த காய் வந்து செமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.